ஆட நீங்க ரெண்டு பேரும் இன்னும் தயாராகலையா? எதுக்காக இவ்வளவு நேரம்? எங்களுக்கு ஒண்ணு புரியல. ஹாலோவீன் பார்ட்டிக்காக பூதம் மாதிரில எப்படி Dress பண்ணிட்டு வரது தலைவா? ஓ அது எல்லாரும் எங்க இருக்காங்க? ஹாப்பி ஹாலோவீன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி ஹாலோவீன் அங்கிள் அண்ட் ஆன்ட்டி. அங்க வச்சிருக்கிற மந்திர சேலை அப்புறம் பக்கத்துல இருக்கிறது கெட்ட மந்திரவாதியோட சேலை. அதான் சரி, எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. நானும் இவர மாதிரியே ஒரு பேயா மாறி காட்டட்டுமா? அப்படியா? நீ என்னையே கிண்டல் பண்றியா? இப்ப பாரு. ஒவ்வொரு வீட்டுக்கா போய் கதவை தட்டணும்னா சாக்லேட்ஸ் கொடுப்பாங்க. ஏய் மந்திரக்காரி, உருவாக்குற மந்திரக்காரி, நான் உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன். கோணோ கோணோ மோக்கோணோ, உலகத்துல வட்ட வடிவம் எங்கேயுமே இருக்காது. எல்லா இடத்துலயும் வட்டம் மட்டும் தான் இருக்கணும். தோலா தோலா. என்னோட கட்டளை இது. இதான் நம்மோட லட்டு இப்ப நம்மோட லட்டு மாதிரியே இல்லையே. கோணா கோணா முக்கோணா, இப்ப நான் என்ன பாத்துக்கிட்டு இருக்கேன்? இனிமே அவங்க கண்ணு வட்டமாவே இருக்க கூடாது. இத முக்கோண மந்திரவாதியான நான் சொல்றேன். சொல்றாங்கன்னா ஏதாவது உருண்டையான பொருளை வச்சு அந்த மந்திரவாதியை தோக்கடிக்கலாமா? நாலு முக்கோணத்தை ஒண்ணா இணைச்சோம்னா அது ஒரு வட்டமாயிடும் இல்லையா? சரியா சொன்ன. முக்கோணத்தால செய்யப்பட்ட ஒரு பொருள் எப்பவுமே அதோடைய வடிவத்தை மாத்திக்காது. இந்த வட்டம் மட்டும் எப்படி என் மந்திரத்துல இருந்து தப்பிச்சதே? இன்னைக்கு நம்ம ஸ்கூல் டீச்சர் நமக்கு நிறைய ஹோம்வொர்க் கொடுத்திருக்காங்க. நான் என்னத்த சொல்ல, எல்லாத்தையுமே எழுந்து போயிட்டேனே. தெரியலையே, ரொம்ப வித்தியாசமா திருடு நடந்திருக்கு. அவனை போய் பிடிக்கலாம் வாங்க. எனக்கு அந்த திருடனோட நிழல் மட்டும் தான் தெரியும். நாம இப்போ அந்த திருடனை பின்தொடர்ந்து போகல, திருடனோட நிழலை தான் பின்தொடர்றோம். என்ன? ஆமா, பீம் என்ன சொல்றானா, திருடனே இந்த நிழல் தானா, அதனாலதான் அந்த நிழல் செவத்து மேலயும் ஓடுது. என்ன இது, அவன் தப்பிச்சு போயிட்டானே.
கவலைப்படாதீங்க. நிச்சயமா அவன் திரும்ப வருவான். இப்ப நம்ம வீட்டுக்கு போகலாம். ஏன்னா ரொம்ப இருட்டிடுச்சு. இனிமேலும் இங்க இருக்க கூடாது. கிடைச்சிடுச்சு. இந்த உனக்கு இந்த மாதிரி டார்ச் தானே வேணும்? இந்த மாதிரிதான் வேணும். ஆனா ஒண்ணுல நிறைய தேவைப்படுது. எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? அங்க ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அதான் பார்த்தாலே அவன் அதை தவிர்க்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவனை ஏன் பக்கம் கொண்டு வாங்க? இப்ப இந்த திருடனால தப்பிக்கவே முடியும். உனக்கு வெளிச்சம்னா கொஞ்சம் கூட பிடிக்காது அப்படிதானே? அவன் கேட்டுட்டு இருக்கான் பீம். அப்படின்னா நான் சொல்றத கேட்டுக்கோ. என்னால இப்பவே இந்த லைட்டை நிறுத்த முடியும். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. நீ இந்த ஊரை விட்டே போயிடணும். மறுபடியும் இந்த ஊருக்குள்ள வரவே கூடாது. என்ன சம்மதமா? ஓகே ராஜு, அதை ஆஃப் பண்ணிடு. அவன் ஒத்துக்கிட்டானே. ஐடியா நல்ல வேலை செஞ்சிருக்கு பீம். உன் மேலே நீ கிரேட் தான். சந்தா மாமா பார்க்கிறான் நம்மை அன்புடன். நீயும் நன்றாய் சிரித்திடு. இங்க பாரு, என் கையில என்ன இருக்குன்னு பாரு. அட, நல்ல விளையாடுறான். என்னாச்சு? அட, சந்தா மாமா. நாளைக்கு சந்திர உற்சவம் நடக்க போகுது. அப்படியா? ஊரும் அதை சந்தோஷமா கொண்டாடும். சந்தா மாமா பார்க்கிறான். எப்படி சிரிக்கிறான் பாரு. சந்தா எவ்வளவு அழகா பேசுறான். ஆனா இது ஏன் எல்லாத்தையும் தூக்கி வெளியில போடுது? என்ன, நான் தான் அதுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கேன். இந்த ரோபோவை காலியாவால மட்டும்தான் கவனிக்க முடியும். இதை எப்படி தடுத்து நிறுத்துறது? அவனோட ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடு. என்ன
என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன வீடு? என்ன விட்டுடு? என்ன வீடு? இப்படிதான் இந்த ரோபோவை ஆஃப் பண்ணணும்.